கிரியேட் கம்பெனி பார்க்க போகிறோம் இந்த கிரியேட் கம்பெனி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பா போன வீடியோவில் என்ன போட்டேன் ஒரு எஜுகேஷன் மோடாக செலக்ட் பாருங்கள் ஃபார் ப்ராக்டிஸ் ஒர்க் இன் எஜுகேஷனல் மோட் இஸ் சூசன் ஆஃப்டர் தி செலெக்ஷன் த ஃபஸ்ட் ஸ்க்ரீன் அப்பியோர்ஸ் அஸ் ஃபிகர் டென் டூ இந்த டென் பாயிண்ட் இப்போ எஜுகேஷன் மோடாக தான் என்ன சொன்னால் லைசன்ஸாக இருந்தால் லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் நம்மகிட்ட லைசன்ஸே வாங்கலை எஜுகேஷன் பர்சன் ப பர்பஸ்க்கு மட்டும் நம்ம டேலி யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஒர்க் இன் எஜுகேஷன் மோடை செலக்ச செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் செலெக்ஷன் த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்பியோர்ஸ் அஸ் இன் ஃபிகர் டென் பாயிண்ட்டு இந்த டென் பாயிண்ட் டூவில் இருக்க மாதிரி அப்பியர் ஆகுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்கும்னா பாருங்கள் இந்த பக்கம் கரண்ட் பீரியடு லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸ்னு நேம் ஆஃப் த கம்பெனின்னு எது செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போதைக்கு டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரின் இருக்கும் கரண்ட் டேட்டு இந்த பக்கம் பாருங்கள் கம்பெனி இன்ஃபோ கீழே செலெக்ட் கம்பெனி லாகின் எஸ் ரிமோட் யூஸார் கிரியேட் கம்பெனி பேக்கப்பு ரீஸ்டோரு க்விட் ஓகேங்களா இப்போ வந்து இங்கே வந்து இந்த செலக்ட் கம்பெனி பண்ணோம்னா என்ன கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறத போய் பார்க்க போகிறோம் இந்த கிரியேட் கம்பெனின்னு இருக்குது பாருங்கள் இந்த கிரியேட்டை க்ளிக் பண்ணி கம்பெனியை கிரியேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா தான் எந்த ஒவ்வொரு நிறைய கம்பெனி நம்ம வச்சுருக்கோம்னா அந்தந்த கம்பெனி நேமில் க இப்போ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இப்போ ஏபி ஏபி ஏஏபி பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஏபி பப்ளிக் ஏபி பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு கிரியேட் பண்ணி அந்த அட்ரஸ்லாம் கேட்கும் எல்லா இல்லை என்ன டீட்டெயிலும் கேட்கும் ஓகேங்களா இப்போ கிரியேட் கம்பெனி போவோம் இப்போ கிரியேட் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு போவோம் கொடுத்துருக்கோம் இங்கே கிரியேட் கம்பெனி இட் இஸ் எசென்சியல் டு என்டர் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் விச் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி மெயின்டைன்டு இன் டாலி இப்போ கண் இது எசென்சியல் எப்படின்னா இட் இஸ் எசென்ஷியல் டு என்டர் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் விச் அக்கௌண்ட்ஸ் ஆர்டிபி மெயின்டைன் எந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை டேலியில் மெயின்டைன் போகிறோமோ அதனுடைய என்னென்ன பர்டிகுலர்ஸ் கம்பெனியோட பர்டிகுலர்ஸ் கேட்குதோ அது எல்லாத்தையும் எசன் எசன்சியல் என்டர் பண்ணணும் நம்ம இன் ஆர்டர் டு கிரியேட் இ கம்பெனி த ஃபாலோய் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஆர்டிபிஸ் ஃபாலோட் இப்போ கம்பெனி இன் கம்பெனி இன்ஃபோ கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போய் கிரியேட் கம்பெனியை செலக்ட் பண்ணணும் அதான் சொல்கிறாங்க கம்பெனி இன்ஃபோக்கில் போய் கிரியேட் கம்பெனி செலக்ட் பண்ணுங்கள் கம்பெனி இன்ஃபோக்கில் போய் இந்த கிரியேட் கம்பெனியை செலக்ட் பண்ணினோம்னா ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் த கிரியேட் கம்பெ ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் கிரியேட் கம்பெனி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இன் டேலி த கம்பெனி கிரியேஷன் ஸ்க்ரீன் வில் அப்பியோர் ஆஸ் இன் ஃபிகர் டென் பாயிண்ட் டூ டென் பாயிண்ட் த்ரீ அதாவது முதல்ல இந்த பாருங்கள் கம்பெனி இன்ஃபோவில் போயிட்டு கம்பெனி இன்ஃபோவில் போயிட்டு இந்த கிரியேட் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன அப்பியர் ஆகும்னா இது மாதிரி அப்பியர் ஆகும் அந்த லெஃப்டில் எப்படி இருக்கும் கம்பெனி கிரியேஷன் பேரக்ட்ரி டேரக்ட்ரினு என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டா எங்கே போய் உக்கா ஸ்டோர் ஆகுதுன்னா சீக்குள்ள யூசர்ஸ்குள்ளே பப்ளிக்கில் டெலிடா டிஆர்பி நைன் அதுக்குள்ளே டேட்டா அந்த டேட்டாக்குள்ளே தான் இந்த டேட்டா இருக்குது சில நேரம் நம்ம டேட்டா இங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் அதை சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக அது பேக்கப் எடுக்கும் நம்ம சில நேரம் நம்மளே போய் அந்த பேக்கப் எடுத்துக்கலாம்னா பேக்கப் அந்த டேட்டா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் சப்போஸ் டேலியே கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம் ஆயிடுது அது அழிஞ்சு போயிடும் சில நேரம் அதனால் எங்கே இருக்குது நமக்கு தெரியணும் அதுக்குள்ள இருக்கும் சீக்குள்ளே போய் கம்ப்யூட்டரை போய் நீங்கள் ஓப்பன் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ண சீன்ற ஃபோல்டருக்குள்ள சி ஹார்ட் ஹார்ட் சீல போனிங்கன்னா அதுக்குள்ளே சீல உள்ள போனதுன்னா யூசர்ஸ் இருக்கும் யூசர்ஸ்க்கு உள்ள போனிங்கன்னா இருக்கும் அதுக்குள்ளே போனிங்கன்னா டேலி டாட் நைன் இருக்கும் அதுக்குள்ளே டேட்டா இருக்கும் அதுக்குள்ளே தான் நம்ம நம்பர் அந்த நம்பர் டிஜிட்டில் ஃபைவ் டிஜிட் அந்த நம்பரில் ஸ்டோர் ஆகிருக்கும் நம்ம கம்பெனி அதை காப்பி பண்ணி நம்ம பேக்கப் எடுத்துகிட்டு போயிடலாம் பென்ட்ரைவில் எங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் தேவைன்னா நம்ம தப்போஸ் ஏதாவது எதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால் அது இப்போ நம்மளுக்கு என்ன உங்களுக்கு தெரியணுமா அந்த டைரக்டருக்குள்ளே எந்த டைரெக்டர் நம்ம நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகுது இந்த கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணுறவங்க எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா சிக்குள்ளே யூசர்ஸ்குள்ளே பப்ளிக்குள்ளே குள்ளே டெலிட்டா டிஆர்பி நைன்குள்ளே டேட்டாவில் ஸ்டோர் ஆகுது ஓகேங்களா அது என்ன கேட்குது நேம் நேம்னால் கம்பெனி நேமை இங்கே டைப் பண்ணணும் ஓகேங்களா கம்பெனி நேம் மெயிலிங் நேம் மெயிலிங்னா அதுவே இங்கே வரும் இந்த கம்பெனி நேம் போட்டோன்னே மெயிலிங் நேமில் அதே கம்பெனி நேம் வந்துடும் கீழே இருக்கு அட்ரஸை நம்ம டைப் பண்ணணும் என்னோடய அட்ரஸ் கண்ட்ரினா இந்தியா ஸ்டேட்னா உள்ளே போய் செலக்ட் பண்ணணும் எந்த டேட்டு இப்போ இந்தியாவில் தமிழ்நாடுனா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டும் அதுக்குள்ளே இருக்கும் தமிழ்நாடை செலக்ட் பண்ணணும் அதனோட பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நா நம்ம பின்கோடு தமிழ்நாட்டில் இங்கே அந்த பின்கோடை நம்ம போடணும் ஃபோன் நம்பரு மொபைல் நம்பரு ஃபேக்ஸ் நம்பரு இமெயில் அட்ரஸ்ஸு வெப்சைட் அட்ரஸு ஓகேங்களா இதெல்லாம் கொடுக்கணும் இந்த பக்கம் புக்ஸ் ஆன் ஃபினான்சியல் இயர் டீட்டெயில் இப்போ ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டின்னு இருக்குது இப்போ நம்ம இப்போ அக்கௌண்டிங் இயர் இருந்து மார்ச்சில் முடியுது இப்போ நம்ம ஏப்ரல் டூ இப்போ டூ தௌசண்ட்லேருந்து ஒன் ஃபோர் டூ தௌசண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே ஒன் ஃபோர் ஸ்டார்டிங் டேட்டில் ஃபினான்ஷியர் ஃபினான்ஷியல் பிகின்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு போடணும் அப்போ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணுறோம்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்போ இருந்து மெயின்டெயின் பண்ணணும் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிலருந்து மெயின்டெயின் பண்ணணும் அதனால் ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம்னு ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு போடணும் புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் சில நேரம் என்ன பண்ணுவாங்க ஒன் ஃபோர்லேருந்து நம்ம கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது லேட்டாக தான் இருக்கும் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு தான் இருப்போம் எந்த ட்ரான்ஸாக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கும் அக்கௌண்ட்ஸ் புக் அக்கௌண்ட்ஸ் மெயின்டென் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுற லேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டு அந்த என்றைக்கு டேட்டில் அந்த புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்போ இருந்தும் இங்கே வரும் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா கம்பெனி ஆரம்பிக்கிற அன்னைக்கே தான் புக்ஸும் மெயின்டைன் ஆகும் மேக்ஸிமம் ஒரு சிதில் தான் மாறும் அதனால் இப்போ ஃபினான்ஷியல் பிகினிங் பிகின்ஸ் ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டொன் இங்கே வந்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க புக்கும் தான் எழுதணும் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் இருந்து இப்போ இந்த டேலியை பொறுத்துல ஃபினான்ஷியர் பிகின்ஸ் ஃபினான்ஷியர் எந்த இயருக்கு அக்கௌண்ட் எழுதுறாங்க ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு எழுதுறாங்க அப்போ புக்கும் புக்கு புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் புக்கும் அக்கௌண்ட்ஸ் புக்கும் அப்புறம் தான் எழுதணும் அதுவும் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் தான் இருக்கணும் ஓகேங்களா இங்கே செக்யூரிட்டி கண்ட்ரோல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்னால் டேலி வால்ட்டு பாஸ்வேர்டு எஃபியானி இதெல்லாம் நான் சப்போஸ் என்ன பண்ணோம்னா திடீர்னு என்ன பண்ண நம்ம அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் தெரியும் அதனோடய இம்பார்ட்டன் நல்லா ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் நான் அக்கௌண்டிங்கில் இருக்கேன் ஒரு டேட்டாலாம் அழிஞ்சு போயிடும் சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு அடித்த டேட்டா வந்து அழிஞ்சு போயிடும் சில பேக்கப்லாம் நிறையவே எடுத்து வச்சுருப்போம் அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணி ஒர்க் பண்ணிரும் அதனால் அந்த டேலி பாஸ் பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் தான் டேலி ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் போக முடியும் அதுக்காக கொடுக்குற பாஸ்வேர்டு நீங்கள் மட்டும் தான் என்ட்ரி பண்ண முடியும் லெவலில் தகுந்த மாதிரி இருக்கும் சூப்பர்வைசரு அது ஒர்க் பண்ண அதை அதுக்கு அடுத்து ஒர்க் பண்ணுற கீழே கிளரிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க நாலஞ்சு பேருக்கு லெவல் லெவலாக இருக்கும் அதனால் இதுதான் பாஸ்வேர்டு சம்மர் ரிலேட்டடாக கொடுக்க வேண்டியது ஓகேங்களா அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம்னா நான் அந்த அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த ரிப்பீட் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் போட்டு கொடுக்கணும் வார்னிங் சொல்லுது பாருங்கள் பர்க்கட்டிங் டேலி வால்ட்டு பாஸ்வேர்டு வில் ரெண்டர் யூ டேட்டா அன்னசிபிள் பாருங்கள் ரொம்ப இது வந்து இப்போ மறந்துட்டே கூடாது அவ்வளோதான் ரொம்ப இதாகிடும் ஒன்றுமே சேம் டேட்டா எடுக்க முடியாது அதனால் அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டால் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ண எஸ்னால் டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் என்னென்ன டீட்டெயில் எப்படி என்னென்னு கேட்கும் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஏதனா பாஸ்வேர்டு தான் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணலனா நோன் கொடுத்துருங்க இங்கே ஓகேங்களா எஸ்னால் எஸ் நோனா நோ ஓகேங்களா அதனால் இதுதான் இது கீழே வாங்க அதுக்கடுத்து கீழே இருக்குது பாருங்க இங்கே பேஸ் கரன்சி சிம்பிள் இப்போ இந்தியானா ருபீஸ்னா அதுவே வந்துடும் ஃபார்மட் நேம் இண்டியானா இங்கே செலக்ட் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ருபியோட ஃபார்மெட்டு ஃபார்மெட் நேம் ருபீஸு சஃபிக்ஸ் சிம்பிள் அமௌண்ட்டுக்கு முன்னாடி ஃப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ்னா ஃப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி சஃபிக்ஸ்னா பின்னாடி பின்னாடி அமௌண்ட்டுக்கு பின்னாடி அமௌண்ட்டுன்னு எழுதணுமா அப்படின்னு கேட்குது அது ஒன்று கொடுத்துட வேண்டியதான் ஆடு ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள் அமௌண்ட்டுக்கும் சிம்பிளுக்கும் ஸ்பேஸ் விட்டுமா எஸ் ஓகேங்களா ருபீஸ் அது கொடுத்து ஸ்பேஸ் வேணும்ல போட் அந்த ஸ்பேஸ் தான் கேட்குறாங்க அமௌண்ட்டுக்கும் சிம்பிளுக்கும் ஸ்பேஸ் வேணுமானேன் ஸோ மில்லியன் மில்லியன்ஸில் காமி இந்த மில்லியனில் மில்லியன் ஃபாரின் கண்ட்ரீஸில் மில்லியனில் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மில்லியன் இல்லை லாக்ஸின் அந்த குரோ அந்த இண்டியன் ரிபிஎலாம் போவோம் அதனால் வந்து மில்லியன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலை நோன் கொடுத்துருங்க ஓகேங்களா இங்கே நிறைய நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நம்ம இங்கே டெசிமல் பிளேசஸ் வந்து டூ டெசிமல் பிளேசஸ் தான் அதனால் டூ கொடுத்துடணும் மேக்ஸிமம் அதனால் நம்ம யூஸ் பண்ணுறது டூ வேர்டு ரெப்ரசன்டிங் அமௌண்ட் ஆஃப்டர் டெசிமல் வந்து பைசே தான் இருக்கும் ருபீஸில் வந்து டூ ஃபிஃப்டி பைசே செவன்ட்டி பைசே டுவெண்ட்டி அப்படி தான் இருக்கும் அதனால் பைசே இது வேர்டு என்ன வேர்டு அந்த டெசிமல் பாயிண்ட் பைசே தான் நம்ம டூ டெசிமலில் மென்ஷன் பண்ணுறோம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட் இன் பேர்ட்ஸ் ஓகேங்களா அதுவும் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் ஓகேங்களா டூன்னு போடணும் ஓகே ஓகேங்களா நம்பர் ஓகேங்களா அதனால் இவ்வளோ இதுதான் வந்து என்னது கீழே பாருங்கள் டேலி ஆஸ்க் ஃபார் நேம் அட்ரஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில்ஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன் எக்ஸெட்ரா நவ் ப்ரொவைட் ஆல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் இஸ் இன் டேலி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த என்ட்ரிஸ் சூஸ் எஸ் டு அக்செப்ட் டேட்டா அண்ட் க்ரியேட் கம்பெனி இந்த எல்லா டீட்டெயிலையும் நம்ம அட்டன் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்டர்வியூ என்ன என்ன எஸ்ஸானு கேட்கும் ரிக்கர்ட் டேலி ஆஃப்டர் கம்ப்ளீட் ஆல் தி என்ட்ரி சூஸ் எஸ் டூ அக்ஸ்ட் எல்லா டேட்டாக அக்செப்ட் பண்ணமான்னு கேட்கும் நம்ம வந்து தப்பாக அடிச்சிட்டோம்னா நோன் கொடுத்து திரும்ப போய் அந்த டேட்டாலாம் புதுசாக அடிச்சுட்டு வந்துடலாம் எல்லாம் கரெக்டாக அடிச்சிருக்கோம்னு ஓகே ஒரு வாட்டி மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேன்னா இல்லாட்டி பேக் ஸ்பேஸில் என்டர் பண்ணி மேலே நோன் கொடுத்தாது மேலே போக முடியும் ஓகேங்களா இல்லாட்டி இனிமேல் பேக் ஸ்பேஸர் போய் மேலே போய் வரலாம் ஓகேங்களா அதனால் எஸ்னு கொடுத்தா அக்செப்ட் எல்லாம் கரெக்டுன்னு எஸ்னு கொடுத்துடலாம் இல்லை நோனாக திரும்ப மேலே போகும் மேலேருந்து நீங்கள் அந்த கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இதான் கம்பெனி கிரியேட் பண்ணுறது ஏன் இந்த நேம் அட்ரஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா கம்பெனி நேம் எல்லாம் அட்ரஸோட ஒரு வாட்டி நம்ம எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் கம்பெனி லெஜ்ஜரு பார்ட்டிக்கு சப்ளையருக்கு லெஜ்ஜர் கொடுப்போம் நம்ம கஸ்டமர் லெஜ்ஜர் எடுத்து பார்ப்போம் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் ஆடிட் கொடுப்போம் அப்போ நேமில் நம்ம புக்கில் வரும் புக்கில் கம்பெனி நேமு அட்ரஸ் எல்லாம் அதில் எல்லாமே பிரிண்ட் ஆகி வரும் ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நான் டீட்டெயிலும் டுட்டோரி நோட்டு பாருங்க ஃபார் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பர்பஸ் என்டர் ஓன்லி த நேம் அண்ட் நேம் அண்ட் கீப் ஆல் அதர் ஃபீல்டு அஸ் தேர் ஃப ஃபாலோயிங் தி எபவ் ப்ரொசீசர் மல்டி multiple கம்பெனிஸ் கேன் பி created இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரே நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க கேன் பி கிரியேட் பண்ணலாம் மல்டிபிள் கம்பெனி கிரியேட் பண்ணலாம் அது வந்து வேறு சேது வருமோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில் எதுக்காக மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம அக்கௌண்டிங் பர்பஸில் எல்லா டீட்டெயில் வேணுன்றதுக்காக தான் ஓகேங்களா சில நேரம் இப்போ இந்த இது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் ப்ராக்டிஸ்க்கு நம்ம அந்த நேமை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு மற்ற நிலை விட்டுறலாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஓரளவு நெசசரி டேட்டா மட்டும் பண்ணிவிட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா திரும்ப திரும்ப பாருங்கள் அடுத்தள்ள அடுத்ததுக்கு போகலாம் இப்போ வந்து இந்த இது என்ன பார்த்தோம்னா கிரியேட்டிவ் கம்பெனி பார்த்தோம் என்னான்னு பார்த்தோம் டேரக்டர் இங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம் கம்பெனி நேம் கொடுத்துட்டோம் மெயிலிங் நேம் ஆட்டோமேட்டிக் அதுவே இந்த கம்பெனி வந்துடும் அட்ரஸ் கொடுக்கணும் கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணணும் பின்கோடு ஃபோன் நம்பர் மொபைல் மொபைல் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இமெயில் ஐடி வெப்சைட் ஐடி இந்த பக்கம் என்ன பண்ணனா ஃபினான்ஷியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஃபினான்ஸ் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது புக்கும் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் ஓகேங்களா அடுத்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணால் தான் இங்கே யூஸ் பண்ணணும் பாஸ்வேர்டு வேணாம்னா நோன் போடுத்துலாம் நோன் கொடுத்துடலாம் ஓகேங்களா திரும்ப ஆட்டோமேட்டிக் இங்கே வரும் பேஸ் கரன்சி சிம்பிள் வந்து ரிவிஸ்னு வந்துடும் அதை ஃபார்மல் நேம் ஐஎன்ஆர் அந்த அமௌண்ட் தான் ஐஎன்ஏ இண்டியிரு தான் என்னான்னு போடுறாங்க ச சிம்பிள் டு அமௌண்ட்டுக்கு முன்னாடி அமௌண்ட்டு பின்னாடி ஏதாவது சிம்பிள் வரணுமான்னு கேட்குறோம் இந்த ருபி சிம்பிள் நோன் கொடுத்துருங்க தேவையில்ல ஆடு ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட்டுக்கும் சிம்பிளுக்கும் இடையில் ஸ்பேஸ் விடணும் எஸ் ஸ்பேஸ் வேணும் வேஸ் வேணும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அதனால ஸ்பேஸ் எஸ்னு கொடுத்துருங்க மில்லியனில் மெயின்டென் அமௌண்ட் அமௌண்ட் வந்து மில்லியனில் காமிக்கணுமான்னு கேட்குது அந்த கமா காமிக்கிறது மூணு ஜீரோ தள்ளி வரும் நம்ம டூ ஜீரோ பாருங்கள் என்ன பண்ணோம்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி எப்படி போவோம் இப்போ மூணு ஜீரோ மூணு பின்னாடி அது ரெண்டு ரெண்டாக இங்கே அதில் மில்லியன்னா மூணு மூணாக போகும் முதல்ல தௌசண்ட் கிடந்தும் அப்புறம் மூணு மூணாக போயிட்டே இருக்கும் மில்லியன் ஓகேங்களா அது மில்லியனில் யூஸ் நம்ம நமக்கு தேவையில்லை ஃபாரின் கண்ட்ரிலாம் மில்லியனில் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் நோன் கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த பக்கம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ் நம்ம ரெண்டு டெசிமல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் வேர்டு ப்ராசஸிங் அமௌண்ட் ஆஃப்டர் டெசிமல் அதுவும் அது அந்த இந்த வந்து பைசே நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அமௌண்ட் இன் வேர்டில் வந்து டெசிமல் பிளேசஸ் வந்து என்ன பண்ணணும் டூ ஓகேங்களா ஓகேங்களா நான் என்னென்னா ரெ டெசிமல் பிளேஸ் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டேலி வந்து இது மட்டும் ஒரு நார்ம கொஞ்சம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க டேலி நீங்கள் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா லைஃப்பில் ஓகேங்களா தேங்க்ஸ்